நண்பர்களுக்கு வணக்கம். நான் டி அப்பசோழன். பன்னீர்செல்வத்தின் படுபாதக செயல் இது மட்டும் உண்மையா இருந்ததுன்னா ஜெயலலிதா ஆத்மா ஒருபோதும் அவரை மன்னிக்காது. ஏன் சொல்லுங்க, இந்த அதிமுகவில் பன்னீர்செல்வம் அனுபவிக்காத பதவியே இல்லை. ஸோ இப்போ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து ஒரு முடிவு எடுத்திருக்கிறாராம். சவுக்கு சங்கர் அவருடைய யூடியூப் சேனல்லையே இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார். சமயம் இணையதள செய்தி வந்திருக்குது, ஒன் இண்டியாவில் வந்திருக்கிறது, விகடனில் வந்திருக்கிறது. பன்னீர்செல்வத்தினுடைய அடுத்த வேலையை இதான். ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் அது படுபாதக செயல். பன்னீர்செல்வம் இப்போ என்ன நினைவுக்கு வந்துட்டாருன்னா, எனக்கு கிடைக்காதது வேற யாருக்கும் கிடைக்கக்கூடாது என்ற நினைவுக்கு வந்துட்டாரு. அதனால தான் இந்த செயலில் இறங்குறார் என்று சவுக்கு சங்கர் அவர்களுக்கு வந்து சொல்லியிருக்கின்றார். ஸோ அப்படி என்ன படுபாதக செயல் என்று தானே கேட்குறீங்க. அதுதான் ரெட்டலையை முடக்குவது. ஸோ ரெட்டலையை முடக்க வேண்டும் என்றால் பன்னீர்செல்வத்துக்கு கிட்டத்தட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு 19 பேர் வேணும். இப்போ பன்னீர்செல்வத்துக்கிட்ட அவருடன் சேர்த்து 4 பேர் இருக்காங்க. இன்னும் ஒரு 15 பேரை அவர் வந்து இழுத்துட்டாருன்னா ரெட்டலையை முடக்கலாம். இல்லைன்னு வச்சுங்களேன், அவர் சட்டப்பூர்வமாக நான் தான் அதிமுக என்று நீதிமன்றத்தில் போய் உரிமை கொண்டாட முடியாது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் எடப்பாடி பக்கம்தான் அதிகமாக இருக்கிறாங்க. அவர் உயர்நீதிமன்றமோ அல்லது உச்சநீதிமன்றமோ எங்கே வேண்டுமானாலும் போய் நாங்கள் தான் அதிமுக என்று உரிமையை கொண்டாட முடியாது. எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர்செல்வத்துடன் இணைந்து பணியாற்ற முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். ஒருவேளை மீண்டும் மேற்முறையீட்டு மனுக்களில் வந்து பொதுக்குழு செல்லுமா செல்லாதா அப்படின்ற தீர்ப்பு வருகின்ற போது செல்லும் என்றோ அல்லது செல்லாத என்றோ ரெண்டு தீர்ப்பு வந்தாலும் கட்சி யாருக்குன்னு தேர்தல் கமிஷனில் போய் முறையிடுகின்ற போது அது எடப்பாடிக்கு தான் வந்து சேரும். ஏன்னா சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிகமாக இருக்காங்க. கட்சி தாவல் தடை சட்டத்தின் அடிப்படையில் நம்ம பன்னீர்செல்வத்துடைய பதவியும் போயிடும், அவரை நம்பி போயிருக்கின்ற 3 எம்எல்ஏக்களுடைய பதவியும் போயிடும். ஸோ பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய பதவியும் காப்பாற்றணும், நம்மளை நம்பி வந்திருக்காங்க பார் அந்த 3 எம்எல்ஏக்களுடைய பதவியும் காப்பாற்றணும். அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கு கட்சி போகக்கூடாது. அதாவது வெற்றி பெற்றிருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களில் ஒரு 25% பேர் வந்து பன்னீர்செல்வம் பக்கம் இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், கட்சி இரண்டாக உடைந்ததாக அர்த்தம். அப்போ தான் ரெட்டலையானது முடங்கும். இப்போ இருக்கின்ற அதிமுகவில் 66 பேர் இருக்காங்க. அந்த 66 பேரில் வந்து பன்னீர்செல்வத்தினுடைய பக்கம் கிட்டத்தட்ட ஒரு இப்போது இருக்கிற நிலைமையில் ஒரு 17 பேர் வேணும். ஸோ இந்த 17 பேரை பன்னீர்செல்வம் அவர்கள் காசு கொடுத்து விலைக்கு வாங்கிடலாம் அப்படின்னு அவர் நினைக்கின்றார். ஏன்னா உசிலம்பட்டி எம்எல்ஏ ஐயப்பன் வந்து பார்த்தீங்கன்னா திடுதிப்புன்னு வந்து பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவு தெரிவித்திருக்காரு இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஏன் இன்னும் எடப்பாடி பழனிசாமி மீது எதிர்ப்புலையும் சரி வெறுப்புலையும் சரி அதிருப்திலையும் சரி நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க அத்தனை பேரையும் நம் பக்கையும் வளைக்க முடியாது. இந்த ஐயப்பனை பொறுத்த வரைக்கும் ஆர்பி உதயகுமாரனுடைய ஆதரவாளராம். கிட்டத்தட்ட 25 காலம் ஆர்பி உதயகுமார் உடனே வந்து அரசியல் பண்ணியிருக்கின்றார். ரொம்ப ஏழ்மையா இருந்த இந்த ஐயப்பனுக்கு ஆர்பி உதயகுமார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான சலுகையும் கொடுத்து நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு பணத்தையும் கொடுத்து தன்னுடைய ஆதரவாளராக உருவாக்கி வச்சிருந்தாராம். ஏன் ஆர்பி உதயகுமார் அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வெளியிட்டிருக்கின்றார். ஸோ அப்பேற்பட்ட நபரையே வந்து காசு கொடுத்து வாங்கியிருக்கின்றாராம் பன்னீர்செல்வம் அவர்கள். ஸோ இந்த பன்னீர்செல்வம் பொறுத்த வரைக்கும் காசுக்கு வழங்கவில்லை என்றாலும் கூட நமக்கு பெரிய ஆதரவு பெறுகிறது என்று ஊடகத்தில் காட்டினாவே போதும் ஒவ்வொருத்தரா வந்துருவாங்க. 17 பேரை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம வந்து இழுத்துடலாம். நவார் இப்போ இந்த உயர்நீதிமன்ற மேல்முறையீட்டு மனுக்கள்ல நம்ம தோல்வி அடைந்தா கூட உச்சநீதிமன்றத்துக்கு நம்ம போக போறோம். இப்படி கோர்ட்லயே வழக்கானது குறைந்தது 3 நடக்கும். அதற்கு பிறகுதான் இந்த பொதுக்குழு செல்லுமா இல்லையா என்பதை பற்றி உறுதியான ஒரு முடிவு தெரியும். அதற்குள்ளாக ஒரு 17 பேரை இழுக்க முடியாதா? அது வரைக்கும் எக்காரணம் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் கமிஷனானது முடிவே எடுக்காது, அதனால தட்டி தூக்கியாங்க அப்படின்னு பன்னீர்செல்வம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆதரவாளர்கிட்ட கட்டளை இட்டு இருக்கின்றாராம். இந்த உசிலம்பட்டி எம்எல்ஏ ஐயப்பனை இழுப்பதற்காக பன்னீர்செல்வத்தினுடைய இளைய மகன் பிரதீப் அவர்களை ஏவி விட்டாராம். பிரதீப் போய் இந்த ஐயப்பன்கிட்ட உக்காந்துக்கிட்டு நம்ம மோடிக்கிட்ட நம்ம ஐயாவுக்கு எவ்வளோ செல்வாக்கு இருக்குது தெரியுமா? தபார் நீதிமன்றமே ஒரு பக்கம் சொன்னாலும் தேர்தல் கமிஷனில் நம்மளுக்கு தான் கட்சி வரப்போகுது, உனக்கு என்ன வேணும், நீ என்ன ஆசைப்படுறியோ சொல்லு, அத்தனை பதவியை நான் தரேன். இரண்டாவது, எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் கட்சிக்கு வரமாட்டார், மற்றவங்க அத்தனை பேரும் இப்போ வரப்போகிற தீர்ப்பின் அடிப்படையில் எல்லாரும் வந்துடுவாங்க. நீ முன்னாடி வந்தேன்னு வச்சிங்களேன் உனக்கு முக்கியத்துவம் தருகின்ற பதவி கொடுப்பாங்க. யாருமே ஆதரிக்காத நேரத்தில்
ஒரு தனியால ஆதரித்து வந்தார் பாருங்க அப்படின்ற நன்றி விசுவாசத்துல நீங்க கேட்கற பதிவு கொடுக்கலாம் அப்படின்னு பன்னீர்செல்வம் நினைப்பாரு, அதனால உங்களுக்கு கிடைக்கும் வாங்க அப்படின்னு பல்வேறுபட்ட ஆசை வார்த்தை கூறி ஒரு வாரம் ஐயப்பன் வீட்டுக்கு போய் பேசி பேசி பன்னீர்செல்வத்துடைய இளைய மகன் பிரதீப் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உசிலம்பட்டி எம்எல்ஏ ஐயப்பனை வந்து பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவாக மாற்றியிருக்கின்றாராம். இவை அத்தினும் ஆர்பி உதயகுமார் அவர்களே தகவல் தெரிவித்திருக்கின்றார். இந்த மாதிரி பணத்தை வைத்து விளையாடுகின்ற வேலையை வச்சுக்காதீங்க, இது மாபெரும் துரோகம். சரி, இந்த பன்னீர்செல்வம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 17 பேரை மீண்டும் இழுப்பதற்காக இன்னொரு யுக்தியும் வந்து பார்த்தீங்கன்னா கையாளுகின்றார். எப்படி தெரியுமா? சசிகலா தினகரன் அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர்செல்வத்தை தலைமையாக ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு கட்சியில் வந்து இணைந்திருக்கின்றார்கள். ஸோ கட்சியானது பலப்பட போகிறது. அதனால் எடப்பாடியே சேர்த்துக்கலாம் கூட அதிமுகனா இதே சசிகலா இதே தினகரன் இதே பன்னீர்செல்வம் இதுவே போதுமப்பா, ஸோ ஆட்சி தூள் கலப்பிடலாம் அப்படின்றதுக்காக முதல்ல தென் மாவட்டம் கிழக்கு மாவட்டங்களில் குறிவைச்சு பிறகு நம்ம வடக்கு மாவட்டத்தில் யாரெல்லாம் அதிர்த்திருக்காங்களோ அவங்கள அள்ளலாம். கிட்டத்தட்ட ஒரு 17 பேரை அள்ளிட்டோம்னா மொத்தம் 21 பேர் ஆகிறது. இதுவே போதும் கட்சி உடைந்ததுக்கு. அப்புறம் ரெட்டலையே முடைக்கலாம். அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி எங்கே வேண்டுமானாலும் போய் கிழி வேணாலும் கிழிச்சுட்டுமே, அவ்வளோ சீக்கிரத்தில் யார் கட்சி என்று முடிவெடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி இறங்கி வந்து தான் ஆக வேண்டும், நாம் போய் பார்த்தீங்கன்னா கட்சியில் இணைஞ்சிக்கலாம் அப்படின்றது பன்னீர்செல்வத்தினுடைய திட்டம். நேற்று தேனியில் ஒரு சொந்த வீட்டில் தேனி மாவட்ட நிர்வாகிகள் என்று சொல்லிக்கிட்டு ஒரு 10 பேர் மத்தியில் வந்து பேசியிருக்கின்றார். அந்த உரையை நான் கேட்டேன். பன்னீர்செல்வம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உரையில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, எம்ஜிஆர் எப்படி கட்சிக்காக பாடுபட்டார், ஜெயலலிதா எப்படி கட்சிக்காக பாடுபட்டார்கள் அப்படின்றத பெருமைப்பட பேசுகிறார். ஸோ நீ எப்படி கட்சிக்காக பாடுபட்ட அதை சொல்லணுமா இல்லையா? ஜெயலலிதா இருக்கும்போது நீ பாடுபடலன்னு வச்சுங்களேன், லெஃப்ட் ரைட்டு வாங்கி கட்சி விட்டு தூக்கும், ரெண்டாவது சிறைக்கு அனுப்பிச்சிடும். அதனால் ஜெயலலிதாவுக்கு பயந்துக்கிட்டு நீ வேலை பார்த்த. ஆனால் ஜெயலலிதா இறந்த பிறகு கட்சிக்காக நீ என்ன வேலை பார்த்த அதை சொன்னியா? இந்த கேள்வியை தான் வந்து ஜெயக்குமார் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் வந்து கேட்டிருக்கின்றார். நம்ம பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நடிகராக போயிருந்தால் ரஜினிகாந்த் பீட் பண்ணியிருப்பார், இரண்டாவது சிவாஜி கணேசன் அவர்களே பீட் பண்ணிகிட்ருப்பாரு. இவருக்கு ஆஸ்கார் விருது கொடுப்பாங்க, அதை விட பெரிய விருதெல்லாம் வென்றெடுப்பார். அந்த அளவுக்கு நடிக்கக்கூடியவர் இவர். கட்சிக்காக வேலை செய்யாமல் பதவியை குறிவைத்தே வாழ்ந்து கொண்டிருந்த மனுஷன். அதுலேயும் இவர் கட்சிக்காக வேலை செய்யலை என்பதை பற்றி நம்ம சொல்ல வேண்டும் என்றால், எடப்பாடி பழனிசாமி தினகரன் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஆதரவாளர்கள் என்று சொல்லிட்டு ஒரு 18 பேரை வந்து பார்த்தீங்கன்னா கட்சி விட்டு பிரித்து விட்டு முடாரு எம்எல்ஏக்களை. அந்த எம்எல்ஏக்களுடைய பதவியை பறித்து விட்ட பிறகு கிட்டத்தட்ட 22 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடந்தது. இந்த 22 தொகுதிக்கும் இடைத்தேர்தல் நடந்தது இல்லையா? அந்த இடைத்தேர்தலில் பன்னீர்செல்வத்தினுடைய மாவட்டமாக இருக்கின்ற தேனி மாவட்டத்தில் 2 தொகுதி வந்தது, ஆண்டிப்பட்டி பெரியகுளம். ஸோ பன்னீர்செல்வம் வந்து கட்சிக்காக உழைக்கிறேன், என்ன மாதிரி யார் உழைச்சாங்க, அம்மாவே பாராட்டினாங்க அப்படின்னு எப்போ பார்த்தாலும் பீத்திக்கிற பன்னீர்செல்வம் அவர்கள் இடைத்தேர்தல் நடந்த அந்த 2 தொகுதியும் வெற்றி பெற்று காட்டியிருக்கலாமா இல்லையா? ஸோ இன்னைக்கு வரைக்கும் பன்னீர்செல்வம் பொறுத்த வரைக்கும் பெரிய குளமாக இருந்தாலும் சரி தேனி மாவட்டமாக இருந்தாலும் சரி எங்கள் குடும்பத்துக்கு ஆதரவு இருக்குது, அடுத்த தாண்டி யாருக்குமே கிடையாது அப்படின்னு காட்டும் விதமாக இவர் வெற்றி பெறுவார், இவர் மக வெற்றி பெறுவார், அவரை நம்பி ஒரு 10 பேரை கொடுத்து நீ வெற்றி பெற வைக்கணும்பா அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா ஒருத்தர் கூட வெற்றி பெற வைக்க மாட்டார். கேட்டால் நான் கட்சிக்காக உழைத்தேன் என்று சொல்லுவார். இவ்வளவுதான் அவர் கட்சிக்காக உழைத்தது, மொத்தமே நடிப்பு தான். அதுதான் நம்ம சொல்கிறோம், ஜெயலலிதா உழைத்தாங்க ஓகே, எம்ஜிஆர் உழைத்தாங்க ஓகே, கட்சியை பெரிதுபடுத்தினாங்க ஓகே, பன்னீர்செல்வம் நீ எந்த கட்சிக்காக உழைச்ச? ஆட்சியில் இருக்கும்போதும் ஆட்சியில் இல்லாத போதும் அதிமுகவுக்காக உழைச்சிருந்தனா இன்னால் வெற்றி பெற்று ஆட்சி படம் ஏறி இருக்குமே. கொங்கு மண்டலம் வெற்றி பெற்ற மாதிரி தென் மண்டலம் வெற்றி பெற்றிருந்தா திமுக வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி கட்டிலே வந்திருக்காதே. ஸோ ரெண்டாவது, எதிர்கட்சினா எப்படி இருக்க வேண்டும் என்று அண்ணா சொல்லியிருக்கின்றாராம். கட்சி மீது குற்றச்சாட்டு வைக்கணும்னா ஆளுங்கட்சிக்கு வலிக்காத அளவுக்கு வைக்கணும், நாகரிகமாக பண்பாடுடன் வைக்கணும், கோரிக்கையாக தான் வைக்கணும் அப்படின்னு அண்ணா சொன்னாராம். அதை தான் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களாம். ஸோ எம்ஜிஆர் எப்படி ஒரு காலத்தில் 73 74 75 77 தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கிற வரைக்கும் திமுகவுக்கு எப்படி பதிலளித்து கொண்டிருந்தார், எப்படி கலைஞருக்கு எதிராக ஊழல் பட்டியலை ஒட்டுமொத்தமாக திரட்டி பிரதமர் கையிலும் ஜனாதிபதியிலும் கொடுத்தாரு, அந்த மாதிரி அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர்செல்வம் செய்ய வேண்டியது தானே. அண்ணா சொன்னாராம், பண்பாடுடன் மென்மையாக வைக்கணும் எதிர்கட்சிகள் மீது குற்றச்சாட்டு. ஏன்னா ஆட்சியில் இருக்கும்போதும் சரி ஆட்சி விட்டு போன பிறகும் சரி இவர் நம்ம முதலமைச்சர் ஐயாவை வந்து பார்த்தீங்கன்னா கடுமையாக விமர்சனிக்க வேண்டாம்,
ஆனால் செய்கின்ற தவறை வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு தெரிகிற மாதிரி காட்டமான கருத்துக்களால் வைக்கலாம் இல்லையா. அதிமுக இருக்கின்ற ஒவ்வொரு தொண்டனும் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் ஏன் கலைஞர் ஐயாவை எதிர்க்கிற, ஏன் ஏன் ஸ்டாலின் ஐயாவை எதிர்க்கிற அப்படின்னு கேட்டீங்கன்னா அவனுக்கு தெரியாது. ஏன்னா அதிமுக தொண்டனை பொறுத்த வரைக்கும் திமுக எதிரி, நம்ம ஸ்டாலின் ஐயா எதிரி, அவ்வளவுதான். எதுக்கு எதிர்க்கிறவங்க கூட தெரியாது. அந்த அளவுக்கு வெறியா எதிர்க்கிறவங்க கிட்ட போயிட்டு நாம குற்றச்சாட்டு பண்பாடோடு வைக்கணும், நேர்மையா வைக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு திரிகிறாரு நேற்று தேனி மாவட்டத்தில். இரண்டாவது, கட்சி இருக்கின்ற நிலைமையில இந்த அதிமுகவுக்கு உழைத்த எல்லா பேரையும் நான் ஒன்றிணைக்க போறேன், எல்லாரும் ஒன்றிணைந்தால் நமக்கெல்லாம் நல்லது, இல்லைனா அது நாசமா தான் போகும் அப்படிங்கிறார். அப்ப கூட எடப்பாடி பழனிசாமி வந்து ஒன்றிணைந்தார் என்றால் அவருக்கு நல்லது அப்படின்னு சொல்லல, இவங்களுக்கெல்லாம் நல்லதான், அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்தா. ஸோ ஆக மொத்தத்தில் எடப்பாடி பழனிசாமி வந்தாதான் கட்சி வெற்றி பெறும் என்பதை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கின்றார். இரண்டாவது, கட்சிக்காக உழைத்தாங்களாம் தினகரனும் அப்புறம் சசிகலாவும், அவங்க மீண்டும் கட்சியில் இணைக்க போற அப்படின்றத மீண்டும் தேனி மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக சொல்லியிருக்கார். ஸோ இப்போ பன்னீர்செல்வத்துக்கிட்ட நம்ம கேட்க வேண்டிய ஒரே கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏயா இப்போ சசிகலா குடும்பமானது கட்சி ஆட்டப்படாதா? சசிகலாவும் தினகரனும் இருந்தால் இந்த கட்சியானது ஒரு குடும்பத்தினுடைய ஆதிக்கத்தில் போய் சேர்ந்துடும், அந்த கட்சி இருக்கவே கூடாது என்று போராட்டம் நடத்தினவர் தான், தர்ம யுத்தம் நடத்தினவர் தான் நம்ம ஐயா பன்னீர்செல்வம் அவர்கள். அது எல்லாம் இப்ப நடக்காதா? மீண்டும் சசிகலா தினகரனை கூட்டு வந்து கட்சியில் சேர்த்தா? இதுக்கெல்லாம் அவர் பதில் சொல்றது கிடையாது. தேனி மாவட்ட நிர்வாகிகள் என்று சொல்லப்படுகின்ற அவருடைய ஆதரவாளர்கள் மத்தியில் பேசுகின்ற பொழுதே சொல்றாரு, அதிமுக என்பது எவனுக்காகவும் எந்த ஒரு குடும்பத்துக்காகவும் புரட்சி தலைவர் அவர்கள் வந்து தொடங்கவே இல்லை, தொண்டர்களாக தொடங்கினாரு அப்படின்னு இப்பவும் பேசிக்கிட்டு, ஒரு காலத்தில் சசிகலா வந்தா தினகரன் வந்தா அவங்க குடும்ப உறுப்பினர் அத்தனை பேரும் வந்து கட்சியை கைப்பற்றிக் கொள்வார்கள் அப்படின்னு பேசினவர் மீண்டும் அவங்களை போய் நேரடியாக சந்தித்து ஆட்சிட்டு வரப்போறேன் அப்படின்னு சொல்றது எவ்வளவு பச்சோந்தித்தனம். ஸோ இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, பாக்யராஜ் வந்தாரு, அடுத்து சசிகலாவே வந்துட்டாங்க, அடுத்து தினகரனே வந்துட்டாரு. ஸோ எல்லா ஆதரவும் எனக்கு வந்துடுச்சு, ஒரு 19 பேரை தேடி புடியா, பன்னீர்செல்வத்தினுடைய கையானது நாளுக்கு நாள் ஓங்குகிறது அப்படின்னு ஒரு கருத்தியலும், மக்களிடையே உளவியல் ரீதியாக ஒரு கருத்தை உலா விடுவதும் பன்னீர்செல்வம் செய்து ஒரு 17 பேரை ஆட்டைய போட்டு எடப்பாடி கிட்ட இருந்து ரெட்டலையே முடக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய திட்டம். அப்படி இல்லைனா பெரும்பான்மை என்ற அடிப்படையில் வருகின்ற தீர்ப்பாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி தேர்தல் கமிஷனாக இருந்தாலும் சரி, பன்னீர்செல்வத்துக்கு எந்த விதமான சாத்தியக்கூறும் இல்லாமல் எடப்பாடிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் சாத்தியமாவதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இவையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடைபெறக்கூடாது என்றால் இந்த படுபாதக செயல் என்று சொல்லப்படுகின்ற கட்சியை ரெண்டா உடைக்கிற மாதிரி ஒரு குறிப்பிட்ட உறுப்பினர்களை இழுத்து ரெட்டலையை முடக்க வேண்டும் என்ற எண்ணமா? இது ஒருபோதும் நடக்காது. எல்லாருமா பணத்துக்கு ஆசைப்பட்டு எடப்பாடி கிட்ட வந்து சேர்ந்திருக்காங்க. எடப்பாடி திருச்சியில் பேசுகின்ற போது கூட இந்த திமுகவுக்கு வந்து ஜால்ரா போட்டுக்கிட்டு திமுகவுக்கு ஆதரவாக இருந்துக்கிட்டு திமுகவுடைய கைகூலியாக இருந்துக்கிட்டு அதிமுக கட்சியை அழிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற பன்னீர்செல்வத்துடன் இணைந்து கொண்டு நான் எப்படியா அரசியல் பண்ண முடியும், இனி இணைவதற்கு சாத்தியமே கிடையாதியா அப்படின்னு அடித்து சொல்லி போட்டார். எப்பவுமே சரி, திமுக கிட்ட சமரசம் ஆரவங்க வந்து அதிமுக தொண்டர்கள் கிடையாது. பன்னீர்செல்வம் வந்து பார்த்தீங்கன்னா மென்மையாக சொல்லணும், ஆளுங்கட்சியுடன் இணக்கமாக போகணும், அப்போதான் தமிழ்நாட்டுக்கு நல்லது கிடைக்கும் என்று சொல்வதெல்லாம் ஜெயலலிதா இருக்கும்போது சொல்லியிருக்கலாம், ஏன் இப்போ எடப்பாடி இருக்கும்போது சொல்கிறாரு? ஒருவேளை நம்ம முதலமைச்சர் ஐயாவால் நம்ம பன்னீருக்கு ஏதாவது ஆக வேண்டியது இருக்குதா? தெரியலிங்க. ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் ஊடக தர்மத்துடன் செயல்படுகிறதா என்று கேட்டால் அதுவும் கிடையாது. சரி நண்பர்களே, இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை நீங்கள் தெரிவிங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.